ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் ஜேபி. அனைவருக்குமே வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஒரு கண்டென்ட் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. நான் ஊருக்கு வந்தாச்சுன்னா போகக்கூடிய சில இடங்கள், ரொம்ப அழகான இடங்கள், அந்த இடத்துக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். உங்களுக்கும் இந்த இடங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ அழகான இடங்கள், பார்க்கலாமா? இங்கே வந்ததுக்கப்புறமா இருக்கிறது ரெண்டு நாள், ரெண்டு நாளில் எப்படியாவது நல்ல இடமா வந்து வ்ளாக் பண்ணலான்னு பார்த்தேன். சுத்தமாக முடியல, ஃபுல்லாக மழை பெய்துட்டே இருக்குது. கொஞ்சம் கேப் கிடச்சி உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். என்னுடைய அக்கா பையன், இப்போ நான் வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பூடூர் பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு பேர். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சில பகுதி, அழகான பகுதிகள்லாம் பார்க்கலாம். என்னடா இதெல்லாம் ஒரு இடமாடா அப்படின்னு வந்து பார்க்காதீங்க. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தாலே வந்து வீட்டில் செம்ம அடி விழும், ஏன்னா அவ்வளோ தண்ணி போகும். எனக்கு அப்போல்லாம் வந்து இதுதான் வந்து ஒரு பெரிய வாட்டர் ஃபால், இதுதான் எங்களுக்கு வந்து பீச்சு, இதுதான் எல்லாமே. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கேரளா அப்படி பார்த்தீங்கன்னா 6 மாதம் தொடர்ந்து மழை பெய்யும் இல்லைங்களா. அந்த மழை அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் இந்த காலகட்டத்தில் பயமாக இருக்குது நாளைக்கு ஏதாவது ஆகுமோ. ஏன்னா கேரளாவில் நீங்கள் நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ கூட மழை பெய்துட்ருக்கு, நாளைக்கு என்ன அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியல. எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் பார்க்குறீங்களா, ஒரு பாலம், அந்த பாலத்தோட பேர் தான் பூடூர் பாலம், ஓகேங்களா. இப்போ நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் அந்த பாலத்துக்கு வழியாக தான் வரணும். இந்த பிரிட்ஜ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் வந்து இன்னொரு ஊர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னா 8-10 கிலோமீட்டர் வந்து சுற்றி தான் வரணும். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பிரிட்ஜ் இது. ஐயோ மழை வர பெய்யுது, இப்போ குட்டு மழை பெய்யணடா. பின்னியும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, பயங்கரமாக வழுக்குது இந்த இடத்துல. ஏன்னா தண்ணி போக ஆரம்பிச்சிச்சுல, வழுக்குது பயங்கரமாக. போனோம், ஆசையாக தான் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ இருக்கிற தண்ணி பாருங்களேன், எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்களேன். என் கால் அப்படி பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக தெரியுது பாருங்களேன். அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது தண்ணி, சான்ஸே இல்லை. எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையான ஒரு இடம் இது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் ஸ்டோரேஜ் பத்துமா அப்படின்றதும் தெரியல எனக்கு, எவ்வளோ எடுத்தாலும் பார்த்தா ஏன்னா அவ்வளோ அழகு. பின்னாடி தண்ணி போகிறது பார்த்தீங்களா. இன்றைக்கி மட்டும் வந்துட்டு ஒரு டவல் இருந்தேன்னா செம்மையாக குளிச்சுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து வேறு வேறு இடங்களுக்கு போகிறதுனால வந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரலையா, பார்க்குறதுக்கு செம்ம ஆசையாக இருக்குது. ஆனாலும் இன்னொரு தடவை ஊருக்கு வந்தாச்சுன்னா எல்லாம் பிளான் பண்ணி பக்காவும் வருவேன். அப்போ இங்கேருந்து இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இப்போ கிளம்பு போகிறது வந்துட்டு கோட்டாய் மேஜர் ரோடு அலைனிக்காவு அப்படின்ற ஒரு ஊருக்கு, நான் வளர்ந்த ஊருக்கு போக போகிறோம். போகிற வழியிலே வந்துட்டு நிறைய அழகான இயற்கையான காட்சிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். இப்போ நம்ம போக போகிறது கோட்டாய். கேரளாவில் வந்த உடனே எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, கல் ஷாப்பில் ஒரு வீடியோ எடுக்கணும்னு ஆசை. அது வந்து இது வரைக்குமே நடக்கலை, ஆனால் கண்டிப்பாக எடுப்பேன். இப்போ கூட வந்து போகிற வழியில் ஒரு கல் ஷாப் இருக்குது, அது இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக பிளான் பண்ணி சூப்பரான ஒரு வீடியோ எடுத்துருவேன், ஓகேங்களா. கரெக்டாக விட கல் ஷாப்போட கல் ஷாப்பு இங்கேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் இருக்குன்றாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே இருட்டிக்கும், அப்புறம் வீடியோ குவாலிட்டியெலாம் இருக்காது. கண்டிப்பாக கல் ஷாப்பு வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுவேன், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல. அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோட்டாய்க்கு போகலாம். இப்போ கோட்டாய்க்கு போகக்கூடிய வழியெலாம் நம்ம பார்க்கலாம். கோட்டாய்க்கு போகக்கூடிய மெயின் ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வயல், அறுவடை செய்கிற அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. கோட்டாய்க்கு வந்துட்டேங்க, இதுதான் என்னுடைய ஊர் அலைனிக்காவு.
இந்த அலனிக்காவை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு பெரிய கண்டென்ட்டாக எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதனால் வந்து நான் முழுசாக காமிக்க விரும்பலை. இந்த கோவில் தான் வந்து எனக்கு எல்லாமே. இந்த கோவில் திண்ணையில் தான் நான் வளர்ந்தேன். இந்த கோவில் கிடைக்கக்கூடிய பிரசாதம் தான் வந்து எனக்கு அன்னைக்கு ஸ்வீட்டு காரம் எல்லாமே சொல்லலாம். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த இதுதான் வந்து எங்கள் ஊர் குளங்க. இந்த குளத்தோட பேர் வந்துட்டு கணக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது பார்க்குற இந்த தென்னைமரம்லாம் இருக்குல்ல, இந்த தென்னைமரத்தில் வந்து ஒரு தேங்காய் ஒரு தென்னம்பட்டை விடக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு ஓடி போய் எடுக்கிறது நானாக தான் இருப்பேன். இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு நினைவுகள் சொல்லலாம். இதெல்லாம் வந்து திரும்பி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது தான் சொல்லணும். முதல்வன் படத்தில் வந்து அர்ஜுன் சாரோடைய அப்பா ஒரு டைலாக் சொல்லுவார், சிடி பிளேயருக்கு ரீவைண்ட் பட்டன் இருக்கிற மாதிரி மனுஷனோட லைஃபுக்கு ஒரு ரீவைண்ட் பட்டன் இருந்தனா எந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கும்ல. இதுதான் வந்து என்னுடைய ஊர். எனக்கு பிடிச்ச ஊர் வந்தாச்சுன்னா எனக்கு போகிறதுக்கு மனசே வராது. இவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த ஊர். இப்போது நீங்கள் பார்க்குறீங்கள ஒவ்வொரு நொடியுமே வந்து எனக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் சொல்லாமே. ஸோ நான் நிறைய வீடு எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான நேரம் என்கிட்ட இல்லை. அப்போது அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் ஜேபி.